கீதை 17வது அத்தியாயம். சிரத்தாத்ரய விபாக யோகம். அவரவர் குணங்களுக்கேற்ப சிரத்தையும் சாத்விகம், ராஜசம், தாமசம் என மூவகைப்படும். சாத்விக சிரத்தையுடையோர் சாஸ்திரத்தை தழுவி தேவர்களை வணங்குவார். ராஜச சிரத்தையுடையோர் யக்ஷர்களையும் ராட்சதர்களையும் வணங்குவார். தாமச சிரத்தையுடையோர் பூத பிரேத பிசாசங்களை வணங்குவார். அவர்களுக்கு கிட்டும் பலன்களும் குணங்களுக்கு தக்கபடியே வேறுபட்டிருக்கும். அப்படியிருக்க சாஸ்திரத்தை மீறுவோரை பற்றிச் சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் நினைத்த பலன் கிட்டாதென்பது மாத்திரமன்று அவர்களுக்கு கேடுமுண்டாகும். அவரவர் குணங்களுக்கேற்ப உண்ணும் உணவும் செய்யும் தவமும் கொடுக்கும் தானமும் மூவகைப்பட்டிருக்கும். அர்ஜுனன் சொல்லுகிறான், கண்ணா, சாஸ்திர விதியை மீறி ஆனாலும் நம்பிக்கையுடன் வேள்வி செய்வோருக்கு என்ன நிலை கிடைக்கிறது? ஒளி நிலையா, கிளர்ச்சி நிலையா, அல்லது இருள் நிலையா, சத்துவமா, ரஜசா, தமசா? ஸ்ரீ பகவான் சொல்லுகிறான், ஜீவர்களிடம் இயற்கையால் நம்பிக்கை மூன்று வகையாக தோன்றுகிறது. சாத்விகம், ராஜசம், தாமசம் என. அதை கேள் பாரதா. யாவருக்கும் தத்தம் உள்ளியல்புக்கு ஒத்தபடியாகவே நம்பிக்கை அமைகிறது. மனிதன் சிரத்தை மயமானவன் எவன் எந்த பொருளில் நம்பிக்கையுடையவனோ அந்த பொருளேதான் ஆகிறான். ஒளியியல்புடையோர் வானவர்க்கு வேள்வி செய்கின்றனர். ரஜோ குணமுடையோர் யக்ஷர்களுக்கும் ராட்சசருக்கும் வேள்வி செய்கிறார்கள். மற்ற தமோ குணமுடையோர் பிரேத பூத கணங்களுக்கு வேள்வி செய்கிறார்கள். சிலர் சாஸ்திர நியமத்தை மீறி தம்பமும் அகங்காரமுமுடையராய் விருப்பத்திலும் விழைவிலும் சார்பற்றவர்களாய் கோரமான தவன் செய்கிறார்கள். இங்கனம் அறிவு கெட்டோராய் தம் உடம்பிலுள்ள பூத தொகுதிகளையும் அகத்திலுள்ள எண்ணையும் வருத்துகிறார்கள். இவர்கள் அசுர நிச்சயமுடையோரென்றுனர். ஒவ்வொருவருக்கும் பிரியமான உணவும் மூன்று வகைப்படுகிறது. வேள்வியும் தவமும் தானமும் அங்கனமே மும்மூன்று வகைப்படுகின்றன. அவற்றின் வேற்றுமையை கேள். உயிர், சக்தி, பலம், நோயின்மை, இன்பம், பிரீதி இவற்றை மிகுதிப்படுத்துவன, சுவையுடையன, குழம்பாயின, உறுதியுடையன, உளமுகந்தன. இவ்வுணவுகள் சத்துவ குணமுடையோருக்கு பிரியமானவை. கசப்பும் புளிப்பும் உப்பும் உரைப்பும் மிகுந்தன, அதிகச் சூடு கொண்டன, உலர்ந்தன, எரிச்சலுடையன. இவ்வுணவுகளை ரஜோ குணமுடையோர் விரும்புவர். இவை துன்பத்தையும் துயரையும் நோயையும் விளைவிப்பன. பழையது, சுவையற்றது, அழுகியது, கெட்டுப்போனது, எச்சில், அசுத்தம், இத்தகைய உணவு தமோ குணமுடையோருக்கு பிரியமானது. பயனை விரும்பாதவர்களாய் வேள்வி புரிதல் கடமையென்று மனந்தேறி விதிகள் சொல்லியபடி இயற்றுவாரின் வேள்வி சத்துவ குணமுடைத்து. பயனை குறித்தெனினும் ஆடம்பரத்துக்கெனினும் செய்யப்படும் வேள்வி ராஜசம் என்றுனர் பாரதரிச் சிறந்தாய். விதி தவறியது, பிறர்க்குணவு தராததும் மந்திரமற்றது, தட்சிணையற்றது, நம்பிக்கையின்றி செய்யப்படுவது இத்தகைய வேள்வியை தாமசமென்பார். தேவர், அந்தனர், குருக்கள், அறிஞர் இவர்களுக்கு பூஜை செய்தல், தூய்மை, நேர்மை, பிரம்மசரியம், கொல்லாமை இவை உடம்பை பற்றிய தவமெனப்படும். சினத்தை விளைவிக்காததும் உண்மையுடையது, இனியது, நலம் கருதியதுமாகிய சொல்லல், கல்வி, பயிற்சி இவை வாக்கு தவமெனப்படும். மன அமைதி, மகிழ்ச்சி, மௌனம், தன்னை கட்டுதல், எண்ண தூய்மை இவை மன தவமெனப்படும். பயனை விரும்பாத யோகிகளால் மேற்கூறிய மூன்று வகைகளிலும் உயர்ந்த நம்பிக்கையுடன் செய்யப்படும் தவம் சாத்வீகம் எனப்படும். மதிப்பையும் பெருமையையும் பூஜையையும் நாடிச் செய்வதும் ஆடம்பரத்துக்காக செய்வதுமாகிய தவம் ராஜசமெனப்படும். அத்து நிலையற்றது, உறுதியற்றது. மூட கொள்கையுடன் தன்னைத்தான் துன்பப்படுத்திக் கொண்டு செய்வதும் பிறரை கெடுக்குமாறு செய்வதுமாகிய தவம் தாமசமெனப்படும். கொடுத்தல் கடமையென்று கருதி கைமாறு வேண்டாமல் தகுந்த இடத்தையும் காலத்தையும் பாத்திரத்தையும் நோக்கிச் செய்யப்படும் தானத்தையே சாத்வீகமென்பர். கைமாறு வேண்டியும் பயனை கருதியும் கிளேசத்துடன் கொடுக்கப்படும் தானத்தை ராஜசமென்பர். தகாத இடத்தில், தகாத காலத்தில், தகாதற்கு செய்யப்படுவதும் மதிப்பின்றி இகழ்ச்சியுடன் செய்யப்படுவதுமாகிய தானம் தாமசமெனப்படும். ஓம் தத் சத் என்ற மும்மை பெயர் பிரம்மத்தை குறிப்பதென்பர். அதனால் முன்பு பிரமாணங்களும் வேதங்களும் வேள்விகளும் வகுக்கப்பட்டன. ஆதலால் பிரம்மவாதிகள் விதிப்படி புரியும் வேள்வி, தவம், தானம் என்ற கிரியைகள் எப்போதும் ஓம் என்று தொடங்கிச் செய்யப்படுகின்றன. தத் என்ற சொல்லை உச்சரித்து பயனை கருதாமல் பல வகைப்பட்ட வேள்வியும் தவமும் தானமுமாகிய கிரியைகள் மோட்சத்தை விரும்புவோரால் செய்யப்படுகின்றன. சத் என்ற சொல் உண்மை என்ற பொருளிலும் நன்மை என்ற பொருளிலும் வழங்கப்படுகிறது. பார்த்தா புகழ்தற்குரிய செய்கையை குறிப்பதற்கும் சத் என்ற சொல் வழங்குகிறது. வேள்வி, தவம், தானம் இவற்றில் உறுதி நிலையும் சத் எனப்படுகிறது.
பிரம்மத்தின் பொருட்டாகச் செய்யும் கர்மமும் சத் என்றே சொல்லப்படும். அசுரத்தையுடன் செய்யும் வேள்வியும் தானமும் தவமும் கர்மமும் அசத் எனப்படும். பார்த்தா அவை மறுமையிலும் பயன்படா, இம்மையிலும் பயன்படா. ஓம் தத் சத் பிரம்ம வித்தியை யோக சாஸ்திரம் உபனிஷத்து எனப்படும். ஸ்ரீமத் பகவத்கீதையாகிய ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் இடையே நிகழ்ந்த உரையாடலில் சிரத்தாத்ரய விபாக யோகம் என பெயர் படைத்த 17 அத்தியாயம் நிறைவுற்றது.